நண்பர்களே வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளா கமெண்ட்ல அட்மின் டாக்ஸ் சீக்கிரம் போடுங்க ஏன் இப்போ அட்மின் டாக்ஸ் போடுறது இல்ல அப்படினு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போறத பார்த்தேன் அப்படியே அடிக்கடில அட்மின் டாக்ஸ் போட முடியாதுங்க மத்த வீடியோக்கள் போடுறது மாதிரி அட்மின் டாக்ஸ் கிடையாது அட்மின் டாக்ஸ் போடணும் அப்படினாக்கா அதற்கான அந்த पर्सन அந்த முகரக்கட்டையை பார்த்தா நமக்கு தோணும் ஓகே இது வச்சி செய்யிறதுக்கான பீஸ் இல்ல பாப்பா நாம இல்ல கமெண்ட்ல நம்ம தோழர்கள் அல்லது ஜனநாயகம் கருத்துரிமைன்னு பேசக்கூடிய நபர்கள் அதற்கு கீழே போய்ட்டு அந்த ட்வீட்ல சரியான பதிலை கொடுத்துருப்பாங்க அப்படினு தோணா மட்டும் தான் அந்த 10% பக்காவா பொருந்தி வரணும் அப்படி இல்லாம அட்மிட் ஆஸ்லாம் சும்மா சாதாரணமா போட முடியாது அதனால அந்த வகையில அந்த 10% பக்காவா இன்னைக்கு யாருக்கு பொருந்தி இருக்குனாக்கா நமது அண்ணன் நாராயணன் திருப்பதி அவர்களுக்கு அந்த 10% பக்காவா பொருந்தி வந்திருக்கு அவருக்கு இல்ல அவர் போட்ட ட்வீட்டுக்கு சொல்றேன் அந்த ட்வீட்டை பார்த்தா நமக்கு தோணும் ஓகே இது அட்மிட் டாக்ஸ் போடலாம் அப்படினு அப்படியே போட்ட ஒரு ட்வீட்டை நான் நாராயண திருப்பதி அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டுருக்காப்ல அதற்காக நான் நாராயண திருப்பதி அவர்களுக்கு யூடியூப்ல சார்பாக வாழ்த்துகள் அப்புறம் அது கமெண்ட்ல அண்ணனை யாரெல்லாம் வாழ்த்த வயதின்றி வணங்கி நின்றீர்களோ அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துகள் இப்போ நம்ம நேரடியா கமெண்ட்டுக்குள்ள போய்டுவோம் டாக் மீ நோ 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 பேட் பேட் நோ 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 நான் அம்மா வளக்காத மம்மி பாவம் தாடி பாவம் No! Only boots! Stop! Never! My family got the damage! அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்கள் போட்ட ட்வீட் என்ன அப்படின்னா கொடுங்கூர் பக்கத்துல யாரோ ஒரு சிலிண்டர் போடுகிற அந்த தொழிலாளி அவர் சிலிண்டர் போற வண்டியை நகத்திட்டு கொண்டு போய் கீழே ரோட்ல நிப்பாட்டிட்டு அந்த சிலிண்டர் வண்டியிலேருந்து ஒரு சிலிண்டர் மட்டும் தூக்கிட்டு மேலே போறாரு அவர் போன அந்த கேப்ல வண்டியில போன அந்த டிப்டாப் நபர் அங்க தன்னுடைய அந்த ஆக்டிவா மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருக்கு அந்த வெஹிக்கிளை பக்கத்தில் நிப்பாட்டிட்டு அப்படியே அலேக்கா ஒரு சிலிண்டர் தூக்கி அந்த ஆக்டிவா வண்டியில் வச்சுட்டு ஜம்முன்னு அந்த வண்டியில் போகிறாரு அது சிசிடிவி ஃபுட்டேஜஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அதை எடுத்து போட்டிருக்காங்க அதை பிரபல அந்த பாலிமர் தொலைக்காட்சி பார்ப்பதற்கு டிப்டாப் நபர் போல் தோன்றும் இவர்தான் சிலிண்டரை அலேக்காக தூக்கி கொண்டு அப்படின்னு ஒரு நியூஸை போட்டிருக்காங்க அந்த நியூஸ் கிளிப்பை அண்ணன் எடுத்து போட்டு அதை கோட் ட்வீட் பண்ணி அண்ணன் மேலே அயோக்கியத்தனம் அப்படின்னு ட்வீட்டை போட்டிருக்காப்புல அந்த ட்வீட்டுக்கு கீழே தான் நம்மளுக்கு போய் அண்ணனை வாழ்த்த வயதின்றி வணங்கி நின்றுருக்காங்க அந்த வகையில் முதல் ட்வீட்டை போட்ட அந்த நபர் முதல் கமெண்ட்டே டேய் நாரவாய் அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அண்ணன் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக இருப்பார்னு நினைக்கிறேன் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப கவனம் கொண்ட ஒரு நபராக இருப்பார்னு நினைக்கிறேன் அதுதான் இது அண்ணன்கிட்ட ரொம்ப க்ளோஸில் நின்று பேசியிருப்பார் போல் இருக்கு அது பேசும்போது ஏதோ வாயிலேருந்து ஸ்மெல்லு போயிருக்கும் போல் அதான் அந்த மாதிரி ஒரு என்ன வேலையை முடிச்சதுக்கப்புறம் வாயை நல்லா கழுவ மாட்டியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க ஏதாவது நம்ம சாப்பிடும்போது நிறையா அது இதுன்னு கண்டதை கடையை வாங்கி போட்டு அமுக்குவோம் அப்போ வாயை சரியாக கொப்பளிக்காமல் கழுவாமல் அதே வாயோட போய் பேசணும்னு வச்சுங்களேன் சரியாக க்ளீன் பண்ணணும்ல என்னென்ன அண்ணனுக்கு தெரியாதா அண்ணன் எத்தனை பேருக்கு இல்லை வாங்கி கொடுத்துருப்பாப்புல சாப்பிட்றதுக்கு எத்தனை பேரோட தான் அண்ணன் சாப்பிட்ருப்பாப்புல தேச்சி எத்தனை பேரோட கடையிலேருந்து ஃபுட்டு கிட்டுன்னு அது பழங்கள்னு வாங்கிட்டு அதுவும் பழம்னாக்கா அண்ணனுக்கு ரொம்ப ருசியாக சாப்பிடுவாப்புல எப்பொழுதுமே நான் சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை கழுவினோம்ண்ணே என்னண்ணே நீங்கள் இப்போ உங்கள் கட்சியில் ஒருத்தன் சேர்ந்துருக்கான் பாருங்க புதுசாக ஆதரவாளர் அப்படிங்கிற பேரில் அந்த ஊம்பளச்சேரி மாடு இருக்கான் பாருங்க பா அவன் தானே தொழில்காரன்னா அவன் தான் தொழில்காரன் நீ கரெக்டாக அவன்கிட்ட கேட்டு தொழிலை கற்றுக்கினேன் பாருங்கள் நேற்றுக்கு வந்து அப்போ கட்சியில் கூட இன்னும் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஜாயின் பண்ணிட்டானா அது ரொம்ப டவுட்டாக இருக்குது சேர்ந்துட்டானா இல்லைன்னு தெரில சரி கர்மம் ஏதோ ஒன்று அவன் பாருங்கள் எப்படி தொழிலை கரெக்டாக கவிட்டு போய் எப்படி வசூலை போட்டு அவன் பாட்டுக்கு மேலும் மேலும் பொருளாதாரத்தில் வளர்றான் பார்த்தீங்களா அதை கரெக்டாக கவனிக்கணும் நீங்கள் என்னென்னா நீங்கள் எத்தனை வருஷமாக நீ எல்லாம் கட்சியில் உழைச்சிட்டு இருக்க எப்படி உனக்கு சம்பாதிக்க தெரியுதா அவனை பார்த்தியா நேற்று அப்படி தமிழ் தேசியம்னா அங்கன்னா புலிகள் ஆதரவுனா ஈழம்னா டக்குனு ஈழ போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சரி வசூலானது போதும் இதுக்கு மேலே இங்கே வசூல் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து அங்கே போய் மண்டையை போட்டான் பாருங்க எப்படி இப்போ பிஸ்னஸில் பட்டை கிளப்புறான் பய தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த யூடியூப் சேனல் நீங்கள் அவங்க கையில் அந்த இதை அந்த போதை யாத்திரையே அது சி வேற இது என்னப்பா அது பாத யாத்திரை ஐயோ பாத யாத்திரை இல்லை அது பேர் இதுங்க பாத யாத்திரை இந்த பாத யாத்திரைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த யூடியூப் சேனல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அவன் தானா எவ்வளோ துட்டு அடிச்சிருப்பான் என்னன்னா நீங்கள் பிழைக்க தெரியாத ஆளாக இருக்க அவன்கிட்ட எப்படின்னு கேட்டு தொழிலை கற்றுக்கினேன் கரெக்டாக எப்படி இது பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி எண்ணத்தை போட்டு வாயை வாஷ் பண்ணுறா அப்படின்னு கரெக்டாக நீ கேட்டு தெரிஞ்சுக்க என்னன்னே நீ பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கு அதனால் இல்லை அதான் இப்போ அண்ணனை வாயிலேருந்து ஸ்மெல்லு வருதுன்னு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அது என்னென்ன கொஞ்சம் கவனிங்கண்ணே அது கீழே எழுதியிருக்காப்புல அவனும் உங்கள் ஆள் தானே ஆஹா இதான் பெரிய சிக்கல் அதான் நல்லண்ணே அது பல பேர் இந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்கண்ணே பல பேர் இந்த கமெண்ட்டை போடுறாங்க நானும் தேடி பார்த்துட்டேன் உள்ளே போனோம்னாக்கா வந்திருக்கிற கமெண்ட்டில் முக்கால்வாசி கமெண்ட்டு அவனும் பிஜேபிக்காரன் தான் அவனும் சங்கி பயதான் அப்படினு சொல்லி இதே மாதிரியான கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா வெவ்வேறு வார்த்தைகள்ல வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு டெக்ஸ்ட்கள்ல இதே கமெண்ட் திரும்ப திரும்ப போஸ்ட் பண்றாங்க. அது என்னக்கா அந்த கொடுங்குயூர்ல நடந்தது அப்படினோடே கொடுங்குயூர்ல இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. கொடுங்குயூர் பக்கம் தான் அங்க வந்து பிஜேபி சேர்ந்த அட்வொகேட் விங்ல உள்ள ஒருத்தர் தன் கூட பிறந்த சகோதரி தங்கச்சி அவங்க வந்து வெளியில கண்ணீரும் கம்பளையுமாக இங்க இருக்கிற எல்லா பிரஸையும் கூட்டு ஒரு பிரஸ் மீட்ல அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, காலேஜுக்கு போகிற வயசில் கல்யாணம் பண்ணுற வயசில் குழந்தைகள் இருக்கு. அவங்களுக்கு அவங்கள இன்னமும் பாலியல் தொந்தரவு கொடுக்குறான் தான் கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்பத்துலேருந்து அப்படின்னு சொன்னாக்கா அதிர்ச்சியாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு என்னன்னாக்கா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. அவன் சொந்த கூட பிறந்த அண்ணன் சங்கிப்பைய அட்வொகேட் விங்கில் ஏதோ நிர்வாகியாக வர வந்தான் அவன். அது அவங்க வந்து கண்ணீர் கம்பளையுமா சொன்னாங்க. அதனால் அது கொடுங்கூரில் தான் நடந்துச்சு இந்த சம்பவமும். அதனால் அந்த கொடுங்குயூர் பக்கம் அப்படி இப்படினாலும் சரி சில்லற திருடனோடைய அப்போ திருடராக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபிக்காரனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு அந்த உரிமையெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்குறவங்க தவறு இல்லை. அடுத்த கமெண்ட் அவங்களும் அதே வார்த்தையை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணனுடைய ஃபாலோவராக இருப்பார் அண்ணன் பாருங்கள் உங்களுடைய ட்வீட்டை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் போட்டால் அதே வார்த்தையை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இப்போ உங்களை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பூரா உங்களை லவ் பண்ணுறாங்க என்ன. அது கீழே தான் ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஆஹா அண்ணே, அதாவது உங்கள் பொருள் எடுத்தே உங்களை போடுறதுன்னு இருக்குல்ல அதை பண்ணியிருக்காங்கண்ணே. அயோக்கியத்தனம்ங்கிற உங்கள் ட்வீட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கீழே நீங்கள் உட்கார்ற சேரில் உங்களுக்கே தெரியாமல் ஆப்போ கொண்டாந்து உங்களுடைய கவுட்டிக்கு நடுவில் வச்சுருக்காங்கண்ணே. அதான் என்னன்னாக்கா ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கிராஃப் என்னென்னா அதாவது 2011 சிலிண்டருடைய விலை என்ன அப்படின்னா 399 ஓவாயினே. ஆமாம், 2012 410 ஓவாயினே. 2013 அதே 410 ஓவாய் தானே. 2014 பாருங்கள் 414 ஓவாயினே. அப்போ ஒரு வருஷத்துக்கு இடையில் வெறும் 4 ரூபா மட்டும் தானே உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 399 இங்கே ஒரு மூணு வருஷத்துக்கு இடையில் 15 ரூபாய் மட்டும் தானே உயர்ந்திருக்கு. ஆனால் ஜி பொறுப்பேற்றத்துக்கு அப்புறம் பாருங்கள் கிடுகிடுன்னு இன்றைக்கி 2023க்கு வந்தோம்னா 1103 ஓவாயினே. அதுவே இப்போ அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1153 ரூபாயே என்னமோ ஆயிருக்கு பாருங்கள். அப்போ ஜி வந்து 400 ரூபா இருந்த சிலிண்டரை 1200 ரூபா கிட்டத்தட்ட, அதாவது 3 மடங்கு தன்னுடைய இரட்டை ஆட்சியில் ஏற்றிருக்காப்புல 3 மடங்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம ஸ்மிருதி இரானி அக்கா இருக்காங்கல்ல அவங்க 50 ரூபி ஹைக் இன் எல்பிஜி 50 ரூபா எல்பிஜிக்கு அப்போ காங்கிரஸ் ஏற்றிருச்சாமா. அதுக்கு வந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு நம்ம ஸ்மிருதி இரானி அக்கா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அது கீழே பிஜேபி அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லேருந்தே அது கட்டணம் தெரிவிச்சும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனால் 400 ரூபா இருந்த சிலிண்டரை 1200 ஓவாய்க்கு மாற்றிருக்கீங்களே. இப்போ அதுக்கே வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டிங்கனாக்கா இதில் எதுலையும் அடிச்சுக்கணும் நீங்கள். அப்போ அதை மட்டும் நீங்கள் எதிர்த்தீங்க, அப்போ இதை மட்டும் எதிர்க்காமல் மேலே ஏற்றிட்டு போகிறீங்களா? இது பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா அப்படின்னு நான் கேட்கலண்ணே, அவரு கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த காலையில் 1 நிமிடம் வீடியோ மாதிரி நீங்கள் ஒன்று போடுவீங்களே ட்விட்டரில், யாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ ஆனால் ஒரு வீடியோ போடுவீங்களே, அதில் இந்த கேள்விக்கு பதில் தெரிவிங்களாண்ணே. காத்திருக்கோண்ணே உங்கள் பதிலுக்காக. அடுத்த கமெண்ட் பாருங்கள். அதான் எங்கள் ஆளுக கரெக்டாக நாக்கை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து நடுரோட்டில் வச்சு அதுக்கு மேலே ஆணியை அடித்து கேள்வி கேட்கறதுல எங்கள் ஆளுகளை தட்டிக்க ஒரு ஆளே கிடையாதுன்னு எதையுமே மறக்க மாட்டாங்க. கரெக்டாக இந்த கிடுக்குப்பிடி கேள்விங்கிறது எங்கள் ஆளுக்கு கரெக்டாக போடுவாங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஏப்பா அந்த ஒன்றிய சிலிண்டர் விலையை ஏன் ஏற்றுறீங்க நீங்கள்? 400 ரூபா இருந்தால் 1200 ரூபா கொண்டு போய் வச்சுருக்கீங்க. பாவம் அப்புறம் ஏழை என்ன பண்ணுவான்? அப்போ அவங்க வீட்டில் ஒரு சிலிண்டர் அடுப்பு வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் சிலிண்டர் எப்படி வாங்குவாங்க? 1200 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய தொகை தெரியுமா ஒரு ஏழையினுடைய வீட்டில்? இந்தியாவில் மிக பெரும்பான்மையாக ஏழை தான் இருக்காங்க அல்லது நடுத்தர வர்க்கத்தை குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. எல்லாருக்குமே 1200 ஓவாய்ங்கிறது மிகப்பெரிய தொகை. அது அப்போ ஒரு இவ்வளோ பெரிய தொகையை அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரில் கொண்டு போய் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க வந்து திருடுறதுக்கு நீங்கள் தான் வழிவகுக்கிறீங்க, அவனை திருடனா ஆக்குறதே நீங்கள் தான் அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை நியாயமாக பார்த்தோம்னா அதுக்கு அட்மின் டாக்ஸ் போட்டுருக்கூடாதுங்க. இதுக்கு வந்து பப்ளிக் டாக்ஸ் தான் போட்டிருக்கணும். நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அட்மின் டாக்ஸில் இறங்கிட்டேன். இல்லை, அவங்க கேட்குற கேள்வி சரிதானே. இப்போ ஒரு பொருளை திருடுறாங்கனாக்கா எதற்காக திருடுவாங்க? அது விலை உயர்ந்த பொருளாக இருக்கும் பட்சத்தில், அதை தன்னால் வாங்க முடியாது என்கிற பட்சத்தில் அந்த பொருளை திருடுவாங்க. அப்போ சிலிண்டரை திருடுறாங்க அப்படின்னா நம்ம திருடிட்டு போகிறாரில்ல அவர் மேலே நம்ம இந்த குற்றமும் சொல்ல வரல. ஏன் அப்படின்னாக்கா அவரை திருட வைத்தது இந்த ஒன்றிய அரசு. 1200 ஓவாய்னு வெச்சிங்கனாக்க அந்த 1200 ஓவாயில அவங்க வீட்டு செலவுகள் எவ்வளவோ ஒரு பண்ணுவார் ஒரு அரிசி வாங்கி பாரு 1200 ரூபாய்க்கு அல்லது வேற ஏதாவது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கி இருப்பார் மாசம் ஒரு 15000 சம்பாதிக்க கூடிய 20000 சம்பாதிக்க கூடிய நபரா இருப்பார் 1200 ரூபாய் கொடுத்து ஒரு சிலிண்டர் மாசம் வாங்கணும் அப்படினாக்க மிகப்பெரிய அந்த குருவி தலையில பணங்காயை தூக்கி வச்சது மாதிரியான ஒரு வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு பார்க்குற பல பேர் இருக்கீங்க யோசிச்சு பாருங்க வீட்ல சிலிண்டர்லாம் நீங்க புக் பண்றீங்களா இல்லையா உங்க மெசேஜ் வருதா இல்ல எவ்வளவு தொகைன்னு கிட்டத்தட்ட 1200 ரூபாய் கொடுக்குறோம்ல அவ வந்துட்டு போறவங்களுக்கு ஒரு 30 40 நம்ம கொடுக்கணும் ஏன்னா தூக்கிட்டு வருவாங்க மேலே கீழே நம்ம அவங்களே போய் கடிப்போம் நீ எப்படி 30 ரூபாய் அதிகமா கேட்க முடியும் சிலிண்டர் 400 ரூபாயில இருந்து 1200 ரூபாயா உட்கார்ந்துட்டு ஏத்திட்டு உட்கார்ந்திருக்காப்ல அவரை நம்ம கேட்க மாட்டோம் இந்த தூக்கிட்டு வர தொழிலாளிக்கு ஒரு 30 ரூபாய் கொடுக்குறது நம்ம அப்படியே அவரை ஏதோ வந்து குற்றவாளி கூண்டுல தூக்கி நிறுத்தி அவரை தூக்கு தண்டனை கைதி மாதிரி நடத்தி அவர் நாலு கேள்வி கேட்டாதான் நமக்கு தூக்கமே வரும் 1200 ரூபாய் வச்சிருக்கனாக்க அப்படி எப்படி ஒரு கூலி தொழிலாளி அல்லது ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்க ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க எப்படி இந்த சிலிண்டர் வாங்க முடியும் இப்போ ஒரு தூக்கிட்டு போறாருன்னா அப்ப அவரால் அந்த தொகை கொடுத்து சிலிண்டரை வாங்க முடியல அதை கொண்டு போனாக்கா ஒரு மாசம் ஓகே ஒரு மாசம் ஃப்ரீப்பா இந்த சிலிண்டர் தொகையிலேருந்து அப்படின்ற மனநிலையெல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாரு அதுதான் கேள்வி கேட்குறாரு நாராயணா பதில் இருக்கா சரி நீங்க எப்படி காசு கொடுத்து சிலிண்டர் வாங்குறீங்களா இல்லை 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 இப்போ நான் ஏன் கேட்குறேன்னா இன்னும் சில பேரோட கமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லை இல்லை இது பாருங்கள் அண்ணன் நாராயணன் திருப்பதி தான் ஆள் அனுப்பிச்சிருப்பாப்புல அப்படின்லாம் எனக்கு எதாவது நம்பிக்கை இல்லை நாராயணன் திருப்பதி நம்ம அனுப்பின ஆளாக நான் கருதவில்லை ஏன் அப்படின்னா ஒருவேளை நாராயணன் திருப்பதியே களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டாருனா அல்லது அவர் அனுப்பி ஆள் இந்த வேலை செஞ்சாருன்னா இப்படி ஒத்த சிலிண்டரை தூக்க மாட்டாங்க மொத்த வண்டியுமே தள்ளிட்டு போயிருப்பாங்க கமலாலயத்துக்கு ஆனால் உங்கள் கட்சி அளவுக்கு இல்லைங்க பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல எங்களாலே கரெக்டாக மீட்டரில் இருப்பாங்க கரெக்டாக போன கமெண்ட்டை படித்தேன்ல அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே வந்து அடுத்த கமெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காப்புல அந்த மீட்டரை அப்படி நான் சொன்னேன்ல எங்களால் ரொம்ப நக்கல் பிடிச்சவங்க ரொம்ப குசும்பு பிடிச்சவங்க ரொம்ப நையாண்டி பிடிச்சவங்க பார்த்தீங்களா இந்த கமெண்ட் நான் என்ன சொன்னேன் போன கமெண்ட்டில் அதை அப்படியே போட்டு வச்சிருக்காப்புல பாருங்கள் இதை நமக்கு அவருக்கு ஒரு மீட்ரு ஒன்று சிங்காது நம்ம ஆளுகளுக்கு எப்போவுமே அப்படி தான் ஒரு லெவலில் நம்ம சிங்க் ஆகுங்கிறது வேறு விஷயம் அது கரெக்டாக பிடிச்சிருக்காப்புல தான் உங்கள் அளவுக்கு இல்லை அப்படின்னாக்கா வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த ஆருத்ரா மேட்டரில் எப்படி ஆட்டையை போட்டாங்க பிஜேபி நம்ம பார்த்தோம்ல கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலே நக்கீரெல்லாம் கட்டுறையாக எழுதி வரைஞ்சி தள்ளிட்டு இருக்காங்க 3000 கோடி ரூபாய்க்கு மேலே ஆருத்ரா ஆட்டையை போட்டது இப்போ இந்த ஆருத்ராவை பற்றின விஷயத்தை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷலாலாம் ஒரு டீம் அமைச்சு அவங்கள பிடிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம ஆர்கே சுரேஷன் எங்கே இருக்காருன்னு தெரில ஆர்கே சுரேஷனா பிஜேபியில் இந்த ஓபிசி அணி தலைவராமா ஓபிசி ரிசர்வேஷன் மருத்துவ மேல்படிப்பில் கட் பண்ணும்போது குரல் கொடுக்க வேண்டியான ஆர்கே சுரேஷனை அவர் மைக்க பிடிச்ச ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு அப்போ ரிசர்வேஷன் கட் ஆகும்பொழுது ஓபிசியில் அதாவது அந்த தேவர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் மருத்துவ மேல் படிப்பு படிப்பதற்கான ரிசர்வேஷன் போச்சு ஐயோ நம்ம தேவர் சமூகத்திலேருந்து இனிமேல் எவனுமே மருத்துவ மேல் படிப்பு படிக்க முடியாதா அப்போ ஒரு ஏழையாக உள்ள தேவர் சமூகத்தில் நல்லா படிக்கக்கூடிய நபர் மருத்துவ படிப்பில் மேல் படிப்பு போகணும்னாக்கா எப்படி அவங்க போவாங்க எப்படி போக முடியும் அப்போ அந்த ரிசர்வேஷனை நம்ம வந்து நம்ம ஜிக்கிட்டு போய் குரல் கொடுக்கணுமே இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அண்ணாமலைக்கு எப்படி தேவர் குருபூஜை அப்போ மாலையை போட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்து சத்தம் போட்டிங்களா பாரத் மாதா கி ஜெய் அடுத்த முதல்வரெலாம் சத்தம் போட்டிங்களா அப்படியே காதோரமாக கொண்டு போய் உங்கள் வாயை வச்சு அண்ணா அந்த ஓபிசி ரிசர்வேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கண்ணா அதெல்லாம் கை வைக்காதீங்கண்ணே அதை வச்சு தானே எங்கள் ஆளுகிட்ட நான் ஓட்டு வாங்கணும் ஏதோ எங்கள் ஆளுகளுக்கு நாலு படிக்கிறதுக்கு போகிறது வரதுக்கு நல்லது பண்ணணும் நான் அப்படி இல்லைனாக்கா எங்கள் ஆளுங்க எப்படின்னா என் மூஞ்சை பார்த்து ஓட்டு போடுவாங்க என்னை எப்படின்னா என் ஆளு மதிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய அண்ணன் ஆர்கே சுரேஷ் என்ன பண்ணாப்புலன்னா அதே தேவர் சமூகத்தை சார்ந்தவருடைய பணமும் அந்த ஆருத்ராவில் இருக்குது அதை ஆட்டையை போட்டு தான் அண்ணன் இன்னைக்கு எங்கே செட்டிலாக இருக்காப்புலன்னு தெரில அண்ணன் துபாயில் இருக்கான்றாங்க அங்கன்றாங்க எங்கன்றாங்க எங்கே இருக்காருன்னு தெரில கேட்டால் ஆண்ட பரம்பரை வீர பரம்பரைங்கிறப்பல வந்து நடுவில் வந்து நிற்க வேண்டியது தவறு இல்லைனாக்கா நேராக நீதிமன்றத்தில் வந்து நிற்க வேண்டியதானாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்புறம் என்ன அப்போ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி அந்த ஜாதியில் உள்ள இளைஞர்களை கொம்பூசிவி விட்டுட்டு அவங்கள யோசிக்க விடாமல் பண்ணி விட்டுட்டு படிக்கிற மாணவர்களுடைய படிப்பை கெடுத்து விட்டுட்டு நீங்கள் மட்டும் நல்லா சொகுசா என்ன பல கோடிகள் அதில் கமிஷன்களை பெற்றுக்கொண்டு வெளிநாடுகளில் போய் நீங்கள் செட்டில் ஆவீங்க இங்கே உள்ளவங்க நீங்கள் சொன்ன அந்த சாதி பெருமையை பேசிக்கிட்டு அவங்க சென்ட்ரிங் அடிக்கவும் அல்லது ஏதோ ஒரு அடிப்படை கூலி வேலையை பார்த்துக்கிட்டு படிக்காமல் கொள்ளாமல் அந்த டிக்டாக்லேயும் ஷார்ட்ஸ்லையும் ரீல்ஸ்லையும் ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு ஐயோ ஐயோ அடுத்ததில் ஏதோ பல படங்களை கொலாஜ் பண்ணி ஒன்று போட்டிருக்காரு இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஏப்பா உங்களுக்கு சுத்த விவசாயம் இல்லையாப்பா ஏதோ அது ஒரு மாதிரி இது இருங்க அது வேறு இன்னும் இந்த பக்கம் லெஃப்டில் போனோம்னாக்க சே 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 ஒரு மாதிரி இருக்குப்பா அந்த போட்டா சே ஒரு மாதிரியே ஒரு மாதிரி இதாக இருக்குது இதான் அது ஒன்றும் இல்லை அது பார்த்தோம்னாக்கா ஏதோ திடீர்னு ஏதோ இன்காகினேட்டோ டேபுக்குள்ளே போனது மாதிரியே ஒரு ஃபீல் வேறு ஒன்றும் இல்லை அது பார்த்தோம்னா பூரா பிஜேபிக்காரவங்களாக இருக்காங்கப்பா Incognito tabla poiti and none position la, pataila, the pura tripe on it kanga. Amabo, Kachik Walachangilla, Kachukulke, Parapunumla, Bangarma, Parapirkangela, Parapuchi, the Kulke, Kulke, Parapucha, Makalmetal only sacranga. Adam Guripa, Magalamatil only make Kachi, Sert Lachana Killa, Pating la, Pa, Arumea, the Kachi Pernapa. பாலியல் ஜல்ஜா கட்சியா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிதான் சொல்றாங்க பாலியல் ஜல் ஏப்பா இப்ப இப்படி இருந்தாக்க அப்புறம் பாலியல் ஜல்ஜா கட்சின்னு சொல்லாம அப்புறம் வேற என்ன கட்சின்னு சொல்லுவாங்க இத கர்ம ஏப்பா இதெல்லாம் தயவு செஞ்சு பப்ளிக்ல போடாதீங்க பாக்குறதுக்கு இல்ல ஒரு மாதிரி இருந்தாலும் அத நம்ம பப்ளிக்ல எடுத்து பேசிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல நமக்கு யோ சும்மா அறியா உங்க கட்சிக்காரனா இருக்க பண்ண இல்ல இது தவறான செயல்ங்க இத நான் உண்மையா கண்டிக்கிறேன் ஏனா பிஜேபி பத்தி சரியா புரிந்து கொள்ளாத நபர்கள் தான் மேலோட்டமாக நுனிப்புல் மேயக்கூடிய நபர்கள் தான் பிஜேபி பத்தி இப்படி தட்டையான பார்வையில அணுகுவாங்க. இது எப்படி இந்த அண்ணன் போட்டுருக்க அந்த வீடியோல அந்த சிலிண்டரை ஒத்த சிலிண்டர் தூக்கிட்டு போறாரு அதை பார்த்துட்டு பிஜேபி அவங்க கட்சிக்காரனா இருக்கான் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாராமா. பாஸ் என்ன நீங்க பிஜேபி பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க? இது பிஜேபியா இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கறேன் நான் 100% அடிச்சு சொல்லுவேன். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. பிஜேபி காரணம் தான் ஒண்ணு மொத்த சிலிண்டரும் தூக்கி இருப்பான் அதாவது வண்டியோட தள்ளிட்டு போயிருப்பான். அப்படியே இருந்தாக்க நம்ம பிஜேபி காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்ல அப்படினாக்க பாயிண்ட் நம்பர் 2 அந்த தூக்கிட்டு போன ஒத்த சிலிண்டர் இருக்கு இல்லீங்களா இதே வீடியோவை போட்டு அகமது கான் சிலிண்டரை ஆட்டையை போட்டு விட்டார் அப்படின்னு இதை வச்சு ஒரு ஃபேக் நியூஸை பரப்புவான் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்னாக்கா அது பிஜேபிக்காரன் இல்லை ஸோ நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போயிடலாம் இல்லை இதை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கும் சிரிப்பு வரும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் அதனால் எப்போ எடிட்ரு இந்த கமெண்ட்டை மட்டும் full screenல கொஞ்சம் போட்டுருங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா அவர் ரொம்ப நியாயமான கமெண்ட் தான் போட்டிருக்காப்ல ஏன்னாக்கா எல்லா கட்சிகளையும் என்னென்ன பிரிவு இருக்கும் மகளிர் அணி பிரிவு இருக்கும் இளைஞர் அணி பிரிவு மாணவர் அணி அப்புறம் விளையாட்டு அணி இலக்கிய அணி அப்படின்னு இந்த மாதிரியான பிரிவுகள் நிறைய அணிகளாக பிரிவுகளாக எல்லா கட்சிகளும் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அறிவுசார் பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவு நான் இந்த கட்சியில் மட்டும்தான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஏதோ புதுசு புதுசாக ஒரு அணியை கொண்டு வராங்க புதுசு புதுசான பிரிவு அதுவும் இந்த அறிவுசார் பிரிவுன்னு இருக்கு பாருங்க பூரா அறிவில்லாதவங்களா பிடிச்சா அறிவுசார் பிரிவுன்னு ஆரம்பித்த முதல் கட்சிகளாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி இவர் தூக்கிட்டு போகிறவரும் ஒருவேளை சிலிண்டர் திருட்டு பிரிவு மாநில செயலாளராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நாராயணன் தலையில் அப்படி ஓங்கி தட்டுறது மாதிரி ஒரு போட்டோவை போட்டிருக்காங்க இது இப்போ வன்மையாக கண்டிக்கத்தக்குது எனக்கு அண்ணன் தலையில் தட்டுறது மாதிரி போட்டுருக்கோம் நம்ம ஏற்றுக்க முடியாது யூடியூப் வீடியோஸ் ஒருபோதும் நாராயணன் தலையில் தட்டுவதே நம்ம வந்து ஒருபோதும் ஏற்பதில்லை அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஏற்கிறோம் அதை மறுக்கிறோம் இதை ஏற்கிறோம் ஆஹா ஆகா 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 இது வரைக்கும் போட்ட அட்மிட் டாக்ஸ்லேயே ரொம்ப நேர்த்தியாக நக்கலும் நையாண்டியுமோட சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷனையும் உள்ளே சொருக்கி அனுப்பிச்சிருக்காப்புல நம்ம தலைவன் அதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதாவது இதுக்கு பேர் அயோக்கியத்தனம் கிடையாதுரா இல்லை ஏங்க நாம் என்றைக்காவது அண்ணன் நாராயணன் திருப்பதி அவர்களை இந்த மாதிரி மரியாதை குறைவாக பேசியிருக்கோமா யூடியூப் வீடியோஸ் ஒருபோதும் அண்ணன் நாராயணன் திருப்பதி அவர்களே வாடா போடா என்று அதை அனுமதிப்பதில்லை இது இப்போ அவர் ட்வீட் போட்டவர் அந்த மீட்டில் போயிருக்காரு அதனால் நம்ம வந்து இதுக்கு பேர் அயோக்கியத்தனம் கிடையாதுனாரா இதுக்கு பேர் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனங்கிறது வேறு அதுக்குன்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காப்புல வாட் இஸ் திருட்டுத்தனம் அண்ட் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திருட்டுத்தனம் அண்ட் அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் மீஸ் இந்த வீடியோ அண்ட் அயோக்கியத்தனம் மீஸ் மூணு அதாவது சிலிண்டருடைய விலையை பாதியாக குறைப்பான ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விலையை விட 3 மடங்கு அதிகமாக ஏற்றி விற்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனத்திலையும் பச்சை அயோக்கியத்தனம்னு சொல்ல வர்றாப்புல இல்லை இல்லை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அது டிஃப்ரென்ஸுக்காக சொல்ல வர்றாப்புல இப்போ அயோக்கியத்தனம்னு சொல்ல வர்றது யாரை சொல்ல வர்றாப்புலன்னு தான் நமக்கு யாருக்காவது அது தெரிஞ்சதுன்னா யாரை ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க அல்லது அயோக்கியர்னு யாரை சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட்டில் கொஞ்சம் போடுங்க அதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஒரு நண்பர்களே இதே மாதிரி இன்னும் நிறைய கமெண்ட்டுகள் வந்திருக்கு குறிப்பாக எல்லா கமெண்ட்டுகளும் இவன் கண்டிப்பாக பிஜேபிக்காரனாக தான் இருப்பான் ஒருவேளை பிஜேபிக்காரனாக இருப்பானோ இவன் சங்கிப்ப எங்க இவன் இவன் நாராயணன் திருப்பதி அனுப்பின ஆளுங்க இவன் இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் தான் எக்கச்சக்கமாக வந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக பாத யாத்திரைக்கு போனவன் பாதையிலே திரும்பி வந்தவன் வேணாவது இருப்பானோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட் ரசிக்கத்தக்க வகையில் இருந்தது இன்னும் நிறைய கமெண்ட்டுகள் இதே வகையில் இருந்ததுனால என்னால் பிக் பண்ண முடிஞ்ச கமெண்ட்டுகள் இவ்வளோ தான் அதனால் இனிவரும் வீட்டுகளுக்கு உள்ள கமெண்ட் போடுறவங்க நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கொள்கிறதுனாக்கா வித்தியாசமான கமெண்ட்டுகளை போடுங்க யோசிங்க உட்காந்து கவுண்டர்கள் எப்படி போடலாம் என்ன மாதிரி போட்டா சுவாரசியமா இருக்கும் அந்த கமெண்ட் அப்படி யோசிங்க யோசிச்சு ஒரு கமெண்ட்டை இறக்குங்க ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க இப்ப போற போக்குல ஒரு கமெண்ட்களை போட்டு போகாதீங்க ஓகே நம்ம அட்மின் அடுத்த அட்மின் டாக்ஸ்ல வேற ஒரு ட்வீட்டுக்கு வந்த கமெண்ட்ஸ் நான் உங்களை சந்திக்கிறேன் ஆனா அந்த கமெண்ட்களை மட்டும் வித்தியாசமா இருக்கணும் கொஞ்சம் தோண்டி எடுத்து கமெண்ட்களை போட்டாலும் பரவாயில்லை பட் பி டிஃபரண்ட் ஓகே